ஏனி ஷின்சான் எங்க ஆளக்கானோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இங்கதான் இருந்தேன் மேடம். நான் இங்கதான் இருக்கேன் மேடம். ஓ ஷின்சான் நீ இங்கதான் இருக்கியா? பாத்ரூம் போயிட்டு வந்தியா ஷின்சான்? குட் மார்னிங் ஷின்சான். குட் மார்னிங். என்னாச்சு ஷின்சான், ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற? ஷின்சான் ஒழுங்கா குட் மார்னிங்னு சொல்லு. குட் மார்னிங். என்னாச்சு, உனக்கு உடம்பு சரியில்லையா? என்ன பசங்களா, இன்னைக்கு ரன்னிங் ரேஸ் போக தயாரா இருக்கீங்களா? அதோ இருக்கு பாத்தீங்களா பொம்மை, அதுதான் ஃபினிஷிங் பாயிண்ட். எல்லாரும் உங்க பொசிஷனுக்கு வாங்க. கெட் செட் கோ. அடுத்த ரெண்டு பேர் வாங்க. கெட் செட் கோ. ஏ மதா, நான் உன்ன விட மாட்டேன். நீ சும்மா நடந்து போ பாரு. கெட் செட் கோ. நான் தான் ஜெயிக்க போறேன். இப்போ ரெடியா ஷின்சான்? கெட் செட் கோ. ஷின்சான் என்னாச்சு, ஓடு சீக்கிரம் ஓடு. என்ன நின்னு சினிங்கிட்டு இருக்க, சீக்கிரம் ஓடு, அவன் ஜெயிச்சிட்டு போறான். போ. பரவாயில்ல, போ ஷின்சான், போயிடுவேன். என்னாச்சு ஷின்சான், போ ஷின்சான், உனக்கு உடம்பு சரியில்லையா? என்னாச்சுன்னு சொல்லு ஷின்சான். வயிற்று வலி கீழே இறங்கிடுச்சு. இப்ப சரியாயிடுச்சா? எனக்கு என்னவோ இது பெரிய பிரச்சனை மாதிரி தான் தோணுது. எதுக்கும் உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிடலாம். நான் போய் உடனே உங்க அப்பாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். வேணாம் மேடம், சொல்லாதீங்க. என்னது சொல்ல வேண்டாமா? இப்ப நீ நல்லா இருக்கியா? இப்ப உனக்கு வயிறு வலிக்கலையா ஷின்சான்? இல்ல மேடம், வலிக்கல. அப்புறமா வலிக்குதுன்னு சொல்லிடாத. அப்புறமாவும் சொல்ல மாட்டேன். அப்படின்னா உன்னால இப்ப ரன்னிங் ரேஸ் ஓட முடியுமா ஷின்சான்? இப்ப மறுபடியும் வலிக்குது மேடம். என்ன மேடம், நீங்க உங்க கிளாஸ் பையனை கவனிச்சுக்கவே மாட்டீங்களா? என்ன மேடம் இப்படி பேசுறீங்க? ஷின்சானுக்கு உடம்பு சரியில்லைன்னா அதுக்கு எப்படி நான் பொறுப்பாக முடியும்? எதுக்கு எடுத்தாலும் இப்படி சொல்லிடுங்க. அது சரி, இப்ப நீங்க என்னதான் மேடம் சொல்ல வரீங்க? உங்ககிட்ட பேசுறது வேஸ்ட். ஷின்சான நானே பாத்துக்கிறேன். வயித்துல உனக்கு எந்த இடத்துலப்பா வலிக்குது? எனக்கு இல்ல, ஒண்ணுமே புரியல. சா பாத்துக்கறேன்னு சொல்லிட்டு உட்கார்ந்தீங்க, இப்ப என்ன முடியலல்ல? உங்க கிளாஸ் பசங்க எப்பவுமே இப்படி தானே? இது என்ன புதுசா? தேவையில்லாம எங்க கிளாஸ் பசங்கள பத்தி தப்பா பேசாதீங்க. உங்க பசங்களை விட எங்க பசங்க நல்லவங்க. அப்படியா? ஆனா எனக்கு என்னவோ என் கிளாஸ் பசங்களை விட உங்க கிளாஸ் பசங்க புத்திசாலியா இருக்கிற மாதிரி தெரியலையே. என்ன தைரியம் இருந்தா எங்க கிளாஸ் பசங்கள பத்தி தப்பா பேசுவீங்க? நான் பிரின்சிபல் சார் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போறேன். யார்கிட்ட வேணாலும் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோங்க, எனக்கு கவலை இல்ல. அப்படின்னா உங்களுக்கு பிரின்சிபல் சார்னால பயம் இல்லையா? இது பாருங்க மேடம், ஒரு டீச்சருங்கிறவங்க எல்லா சூழ்நிலையிலயும் பொறுமையா இருக்க கத்துக்கணும். இந்த மாதிரி சண்டை போடுறது ஒரு டீச்சருக்கு அழகல்ல. செய்யறதெல்லாம் நீங்க செஞ்சுட்டு இப்ப எனக்கு பொறுமை இல்லைன்னு சொல்றீங்களா? மேடம், தேவை இல்லாம நம்ம எதுக்கு இப்ப சண்டை போட்டுட்டு இருக்கோம்? சண்டை போடுறது நான் இல்ல, நீங்க தான் மேடம். ஓ ஷின்சான், ரொம்ப வலிக்குதா ஷின்சான் சொல்லு. அதெல்லாம் இருக்கட்டும், நீ காலையில பாத்ரூம் போனியா இல்லையா? நீ கரெக்டா சொன்னதெல்லாம் அதுக்கேத்த மாதிரி முடிவெடுக்க முடியும். வயிற்றுல கேள்வி சமாளிங்க மேடம், இல்லங்க மேட போதே. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு ஷின்சான், பாத்ரூம் போனியா இல்லையா? மறந்துட்டேன்.
வயிற்று வலிக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் இந்த வலிக்கான காரணத்தை கண்டுபிடிச்சிட்டேன். இதுக்கு என்ன ட்ரீட்மென்ட் கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். எதுக்கும் டாக்டர் கூப்பிடலாமே. அப்பனா கவலைப்படாத சிஞ்சன், நான் உன்ன சீக்கிரம் குணப்படுத்துறேன். ஐயோ அம்மா, எனக்கு ஊசி எல்லாம் போடுவீங்களா? வேணா வேணா. பயப்படாதே, நான் உனக்கு ஊசி எல்லாம் போட மாட்டேன். இந்த டானிக் சாப்பிட்டா 10 நிமிஷத்துல உன் வலி போயிடும். ஹோ ஷின்சான், நீ வந்துட்டியா? இப்போ வயித்து வலி எப்படி இருக்கு? பரவாயில்ல. அப்ப நீ ஜாலியா ஓடி ஆடி விளையாடலாம். ஆமா. என்ன ஷின்சான், உனக்கு ஏதோ புடுங்கிச்சாமே? உண்மையிலே லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.